சர்தார் வாழ்க்கையில நடந்த பிளாஷ்பேக்கோட படம் ஆரம்பிக்குது. இந்த படம் உலக அரசியல பேச போதுன்னு ஒரு குட்டி அவுட்லன்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போறாங்க. சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் கார்த்தி. ஏன் இப்படி இருக்காரு, இவர் வாழ்க்கையில சின்ன வயசுல என்ன டிராமா நடந்துச்சுன்னு எல்லாம் காட்டிட்டு ராஷி கண்ணா இன்ட்ரோ. லாயர் ஆகிற ராஷி கண்ணா இவங்க லவ் சீன்ஸ் எல்லாம் காட்டிட்டு சென்னையில வச்சிருக்க ஒரு சீக்ரெட் ஃபைல் திருடப்படுது. இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிற கார்த்தி அந்த ஃபைல கண்டுபிடிக்க போய் இவருக்கு நிறைய உண்மை தெரிய வருது. இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம நாட்டு வராம சர்தாரான்கோ தடுத்தாங்களா இல்லையான்றது படத்தோட மீதி கதை. இந்தியா உருவாக்குனதுலயே பெஸ்ட் ஸ்பை ஏன் பங்களாதேஷ்ல கைதியா இருக்காருன்னு ஒரு கதை சொல்லிட்டு அவர் தப்பிச்சு வர்றதா அவ்வளவு கன்வின்சிங்கா காட்டியிருக்காங்க. சர்தார காட்ட போறதுக்கு கொடுத்த பில்டப் எல்லாம் மொரட்டு கூஸ்பம்ஸா இருந்துச்சு. படத்துல இருக்க ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாம வச்ச மாதிரி இல்லாம ஆர்கானிக்கா கதையோட வர்றது படத்துக்கு பயங்கர பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. இதுவரை அவர் படங்கள்ல ஜாலியான ஒரு கார்த்தி இல்லனா கேரக்டராவே மாறுற மாதிரி ஒரு கார்த்திய பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல ரெண்டு வேரியேஷன் காட்டி பயங்கரமா மிரட்டி விட்டுருக்காரு. முனிஷ்காந்த் கார்த்திக்கு சித்தப்பாவா நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். லைலா ரோல் தான் படத்தோட டர்னிங் பாயிண்ட். வேலைக்காரன்ல ஸ்னேகா ரோல் மாதிரி சர்தாருக்கு லைலா. இவங்க குழந்தையா நடிச்சிருக்க ரித்விக் வர்ற சீன்ஸ் எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரித்விக்கையும் கார்த்தியையும் பேரலல்ஸ் மாதிரி ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. அதுல கார்த்திக்கும் ரித்விக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி, அந்த சீனை காட்டியிருந்த விதம் எனக்கு எல்லாம் கண்ணு கலங்கிருச்சு. சர்தார் கேரக்டர் கூடயும் ரித்விக் ரோல் ஒரு தாத்தா பேரன் காம்போ மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டு ஹீரோயின்ஸ்க்கும் பெருசா ரோல் இல்ல. இந்தியா சைனா பாகிஸ்தான் உலக அரசியல் பேசுற படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸையும் கதைய நகட்ட மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட லவ் சாங் பார்க்கவும் கேட்கவும் நல்லா இல்லாதனால அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி படத்தை கெடுக்குது. காக்ரோச்னு யூகி சேது ஒரு தரமான கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் சீன்ஸ் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கொஞ்சம் பெரிய படம், 2.5 மணி நேரம் ஓடும், அங்கங்க லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த லாகிங்கான சீன் எல்லாம் பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. யார் இந்த சர்தார், என்னென்னமோ காட்டுறாங்களேன்னு நம்ம சீட்டேஜ்ல உட்கார்ந்து பாக்குற மாதிரி தான் படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கு. படத்துல நிறைய டீடைலிங் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட மித்ரன் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. இரும்பு திரை மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்து உள்ள வந்து ஹீரோல சறுக்கி இப்ப சர்தார்னு மித்ரன் அவர் கெரியர் பெஸ்ட் படம் ஒன்னு கொடுத்திருக்காரு. கமல் 1986ல நடிச்ச கைதின் டைரி படத்தோட பிளாட்டும் சர்தாரோட பிளாட்டும் சிமிலரா இருக்கும். அட்லி அப்பா ஷாருக்கு பேரா தீபிகா படுகோனையும் மகனுக்கு பேரா நயன்தாராவையும் போட்டு எடுத்துட்டு இருக்க பான் இந்தியன் படம் தான் ஜவான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக் இருக்கு. அப்படி ரெண்டு கதையும் ஒரே மாதிரி இருந்தா அது ஜவானுக்கு மைனஸ் ஆயிடும். காரணம், கார்த்திக்கு பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் கொஞ்சம் பான் இந்தியன் ஃபேஸ் வேல்யூ கிடைச்சிருக்கு. சர்தார் படமும் மொத்த இந்தியாவும் பாக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் தான். இது ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர்ன்றத ஓரமா வச்சுட்டு இந்த படத்துல சொல்லியிருக்க சோசியல் மெசேஜ்க்காகவே எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். அதுக்குன்னு தண்ணி நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமான்னு ரொம்ப பிரீச்சியாவும் போகல. நறுக்கு சுருக்குன்னு அப்பப்போ நம்மள யோசிக்க வச்சுட்டு படம் அன்டிஸ்டர்ப்டா ஓடிட்டே இருக்கு. ஸ்பைஸ பத்தி பேசுறப்போ அவங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்படி ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் ஏத்துக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமா நிறைய ரிசர்ச் பண்ணாம இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கவே முடியாது. நல்லா டைம் எடுத்து இப்படி தெரியாத நிறைய விஷயங்களை ஸ்கிரீன்ல காட்டுறது பாக்குற ஆடியன்ஸ்க்கும் கொடுத்த டிக்கெட் காசை ஒர்த்தாக்குது. ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பைன்னு கிளைமேக்ஸ்ல சர்தார் சொல்றப்போ அப்படியே மனசை லைட்டா பிசைஞ்சு விட்டுட்டாங்க. எமோஷனலா ஒரு நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்பாக்சனோட தான் வெளியே வருவீங்க. சிலருக்கு ஜெனரிக்கா ரொம்ப இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் மெஜாரிட்டி ஆடியன்ஸ கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.